பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சை வரை மின் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சை வரை மின்சார ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கிய இப்பணிகள் இந்த மாத இறுதிக்குள் முடிவடையும் நிலையில் இப்பணிகளில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் காண முடிகிறது. தஞ்சையில் மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சை வரை 68 கிலோமீட்டர் தொலைவு இத்தகைய மின்சார ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் சில ரயில் நிலையங்களில் நடைபாதைகளை கடக்கும் வகையில் உயர்மட்ட நடைபாதைகள் அமைக்கும் பணிகளும் ரயில்வே கேட் கிராசிங் பகுதிகளில் தடுப்பு கம்பிகள் அமைக்கும் பணியிலும் மேலும் மின்சார ரயில் பாதை கொண்டு செல்லக்கூடிய பகுதிகளில் மின்சார கம்பிகள் பொருத்தும் பணியிலும் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். மின்சார ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக விழுப்புரத்திலிருந்து கடலூர் வரையிலும், இரண்டாம் கட்டமாக கடலூரிலிருந்து திருவாரூர் வரையிலும், மூன்றாம் கட்டமாக தற்போது மயிலாடுதுறையிலிருந்து தஞ்சாவூர் வரையே இருப்பு பாதை அமைக்கும் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. நியூஸ் செவன் தமிழுக்காக திருவிடை மருதூரிலிருந்து விக்னேஷ்.